வாட்ஸ்அப் ஆப்ல நம்ம சாட்லாம் வந்து லாக் பண்ணுவோம். அப்படி வந்து லாக் பண்றப்ப அந்த சாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லாக்டு சாட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப்ல மேல ஸ்வைப் பண்ணோம்னா லாக்டு சாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம லாக் பண்ண சாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்துக்க முடியும். இனிமேட்டு நீங்க வந்து அந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனே பாத்தீங்கன்னா சீக்ரெட் கூட யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனே வந்து நீங்க ஹைட் வந்து பண்ண முடியும். அதற்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்குது. இந்த வீடியோல அந்த லாக்டு சாட்ஸ வந்து எப்படி சீக்ரெட் கூட யூஸ் பண்ணி அந்த வாட்ஸ்அப்ல மேல ஷோ ஆகுதுல அதுல இருந்து எப்படி வந்து ஹைட் பண்றது அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஹைட் எல்லாம் பண்ணிட்டோம்னா அது திருப்பி எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம லாக் பண்ண சாட்ஸ் எல்லாமே வந்து பாக்குறது அப்படின்றதுமே எல்லாமே இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த லாக்டு சாட்டை ஹைட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கோட் பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க எந்த சேட்டை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த சேட்டை லாங் பிரஸ் பண்ணிருங்க. லாங் பிரஸ் பண்ணதுமே மேல சைட்ல த்ரீ டாட் பட்டன் இருக்கும், அந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே லாக் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ஃபேஸ் ஐடி ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்க வந்து உங்களோட சாட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே லாக்டு சாட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகிறதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஆஃப் பண்ண முடியும். அதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ சீக்ரெட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் மூலியமாக இந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்றது மேலே ஷோ ஆகிறதே நம்மளால் வந்து ஆஃப் பண்ண முடியும். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணதுமே சைடில் த்ரீ டாட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சாட் லாக் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஹைடு லாக்டு சாட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் சீக்ரெட் கோட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட் நீங்கள் வந்து செட் பண்ணணும். இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமோஜி, வேர்டு, நம்பர் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கோட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு திருப்பி அதே வந்து என்டர் பண்ணிடுங்க. திருப்பி அதே என்டர் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க டன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக்டு சாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹிடன் ஆகிடும். அந்த சீக்ரெட் கோடை நீங்க வந்து போட்டாதான் லாக்டு சாட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஒன்ஸ் இந்த லாக்டு சாட்ஸை நீங்க வந்து ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்க மேலெல்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா லாக்டு சாட்ஸ் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஷோ ஆகின மாதிரி வந்து ஷோ ஆகாது. அந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. நீங்கள் எத்தனை பேரை லாக் பண்ணியிருந்தாலும் லாக்டு சாட்ஸ் அப்படின்றது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஷோ ஆகாது. இப்போ எப்படி நீங்கள் லாக் பண்ண சாட்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சீக்ரெட் கோடு வந்து போட்டிங்களோ அந்த கோடை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும்ல, நம்ம வந்து நேம்லாம் சர்ச் பண்ணோம்ல, அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடை நீங்கள் வந்து போட்டுடணும். கம்ப்ளீட்டாக ஃபுல் கோடு நீங்கள் போட்டதுமே லாக்டு சாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யார் யாரெல்லாம் லாக் பண்ணீங்களோ அந்த சாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். வாட்ஸ்அப் ஆப்பில் இருக்கக்கூடிய லாக்டு சாட்டோட சீக்ரெட் கோட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.